ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம நருட்டோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறவங்க கொடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு தக்லீஃபே நருட்டோ பிரேக்கப் ஆன தக்லீஃப் தான். நருட்டோ சாக்ராவை லவ் பண்ணுவான். கடைசியில் சாக்ரா சாசுக்கு வேணும்னு நருட்டோ பிரேக்கப் பண்ணிடுவான். அப்போது நருட்டோ ஒரு காதி தக்லீஃப் கொடுப்பான் பாருங்க. நருட்டோ எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது, என் பின்னாடி வராதா வராதன்ட்டு? எனக்கு அப்போது கோணகமுரு தலை போனா போறான்னு தக்லீஃப் கொடுத்துருப்போம். வசங்கட்ட குறும்புதனமா தக்லீஃப் கோணகமுரு விடுது. கொனகமரு ஸ்டைல தலை போனா போயிட்டு போறா விடு, என்ன இருக்கு கடலை வேற மீனே இல்லையா, பாத்துக்கலாம் விடு. பிரேக்கப்புக்கு சிக்கமாரு ஒரு சிங்கிள் பசங்க ஸ்டைல ரிப்ளை கொடுத்துருப்பான். சிக்கமாரு நருட்டோ நமக்கு எதுக்கு இதெல்லாம், பந்தியா மரத்துக்கிழ உட்காந்தியா மேகத்தை பாத்தியா அப்படி விட்டுரு. ஹினாட்டா நருட்டோ பிரேக்கப்புக்கு ஒரு பிசாவான தக்லீஃப் கொடுத்துருப்பா. அது ஆளே மயக்கிற மாதிரியான ஹினாட்டாவுடைய கியூட்டான தக்லீஃப். ஹினாட்டா நருட்டோ நருட்டோ அங்கதான் இருக்கான். நருட்டோ நான் எப்பவும் உன்னை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் எப்பவும் உன்னை நினைச்சுதான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நானும் கண்டிப்பா யாருன்னு ஒரு நாள் நிரூபிப்பேன். அதை நீ பார்த்துக்கிட்டே இரு நருட்டோ, நான் உனக்காக எப்பவும் இருப்பேன். நருட்டோ எதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நருட்டோவுக்கு எதுக்கு ஃபேன் பேஜ் இருக்குன்னு, நருட்டோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவங்களே நருட்டோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான அனிமின்னு ஒன்லைனில் தக்லீஃப் கொடுத்துருப்பாங்க. அது என்ன தக்லீஃப் வாங்க பார்க்கலாம். சீரீஸே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அந்த லவ்க்கும் எமோஷனுக்கும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு சீரீஸ் தான். ஜஸ்ட் ஏதோ ஒரு கார்ட்டூன், நாலு பேர் வந்தாங்க அவங்களுக்கு பவர் கிடச்சிது, அவங்க வந்து ஒரு ஊரை காப்பாற்றினாங்க, அந்த மாதிரி ஒரு பேஸ்லெஸ்ஸாக எதுவுமே இருக்காது. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கதை இருக்கும், பேக் ஸ்டோரி இருக்கும். வில்லனுக்கு கூட அவங்க வந்து ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கு ஓகே வேலிடாக தான் இருக்கு அவங்க கோவம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு. சிக்கமாருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு சிக்கமாரோட வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிக்கமாரோடைய ஃபேவரட்டாக இருக்க பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். வந்து சிக்கமாருக்குலாம் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே பெருசாக இருக்காது. பட் திடீர்னு ஒரு டைம் வந்து கிராஃப் ரொம்ப ஹையாக போயிடும். லைக் ஷிப்புடன் பார்க்கலாம் ஒரு ஸ்பாயிலரு, லைக் அவரோட சென்ஸை இறந்து போயிடுவார். ஸோ அது வரைக்கும் அவன் ரொம்ப லேசியாக இருப்பான், எதுவுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான், எது வேலை கொடுத்தாலும் பண்ண மாட்டான், ரொம்ப லேசியாக இருப்பான். அந்த சென்ஸை இறந்த உடனே அவன் திடீர்னு வந்து அவ்வளோ வெறியாக வந்து அவன் கொன்னவனை கொள்ளணும்னு பிளான் பண்ணி லைக் அந்த ஆர்க்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போயிடும். லைக் சிக்குமார் வந்து இப்போ சோம்பேறியாக இருக்கிறவனா இவ்வளோ அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஆர்க்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபேவரட் ஆர்க் சிக்குமார். நருட்டோவை பற்றி சொல்லுன்னு யார் கேட்டாலும் இந்த நருட்டோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவங்க கொடுத்த தக்லீஃபை தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நருட்டோ அதுதான் ப்ரோ, ஒன்று முந்திரி கொட்டை, தேவையில்லாத பிரச்சனையை போய் இழுக்கிறது. அதாவது அசுமுகமாக போயிட்டு இருக்கோம், இவன் போய் வாடா சண்டைக்கு அப்படின்னு இழுத்து பிரச்சனை பண்ணுறது ஒரு விஷயம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்ணுறீங்க, அசிங்கமாக இருக்குதா? ரெண்டடா நீ